ஹாய், வெல்கம் டு நேச்சர் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரைன்ஃபிஷ் டேங்க் கேனிஸ்டர் ஃபில்டர் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி தான். ஏற்கனவே நம்ம சேனலில் டாப் ஃபில்டர் வச்சு மரைன்ஃபிஷ் டேங்க் செட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கேனிஸ்டர் ஃபில்டர் வச்சு நான் ஒரு டேங்க் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்ப் இல்லாமல் வெறும் கேனிஸ்டர் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த டேங்க் செட் பண்ணி 60 days ஆயிடுச்சு. ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சர்வைவ் ஆகிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ ஃபிஷஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபிஷஸ் அதில் விட்டுருக்கோம், அப்புறம் எவ்வளோ ஃபுட்டு போகிறோன்றதை பொறுத்து தான் இந்த கேனிஸ்டர் ஃபில்டரோட க்ளீனிங் யூசேஜ் இருக்குது. இந்த டேங்க்கில் வந்து ஆர்ஓ வாட்டரில் ஓசன் சால்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிஷஸ்லாம் விட்டுருக்கோம். நான் கடலில் இருந்தும் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஒரு 3-4 liters எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அடுத்த நாளே நான் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உடனே நம்ம ஃபிஷஸ் விடணும்னா குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கணும் வாட்டரில். ஸோ அதனால் கடல் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். பேசிக்காக எப்படி நம்ம மெரைன் டேங்க் செட் பண்ணோம் அப்படின்றத பற்றிலாம் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ஸோ முதல்ல வந்து ஒரு புது டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டேம் ஷெல் ஃபிஷ், இது வந்து ஒரு ப்ளூ டேம் ஷெல், ஸோ இந்த ஃபிஷஸ் வாங்கி விடுங்க. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப கம்மியாகவே விலையில் கிடைக்கும். நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா சில கடையில் 75 கிடைக்கும், சில சமயம் 100 கூட கிடைக்கும் ஒரு ஃபிஷ்ஷோட விலை. இந்த பிளாக் கலரில் இருக்குல்லையே, அது வந்து 3 spot சொல்லுவாங்க, அதுவும் டேம்ஷெல் வெரைட்டியோட சேர்ந்தது தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா டேங்க்கில் இந்த ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2 weeks அப்புறம் எடுத்த வீடியோ. இப்போ இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே டேங்க் மெச்சூர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹேர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஒரு ஒட்டின மாதிரி இருக்கும் அந்த பச்சை கலரில். ஸோ அதுவே ஒயலட் கலரில் இருந்தால் இன்னும் நல்லா மெச்சூர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து ஃபிஷ் ஃபுட் எந்தளவுக்கு ரொம்ப நல்லா எடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிஷஸும் ஃபுட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஃபிஷஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் என்ன ஃபிஷஸ்லாம் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். புதுசாக ஃபிஷஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து ராக்ஸ் இருக்கணும், ஹைடிங் ஸ்பாட் இருக்கணும் அதுக்கு. குறிப்பாக வந்து டேம் ஷெல்லாம், ப்ளூ டேம் ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ ஒரு ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் தான் ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஏஞ்சல் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிட்டோரியலாக இருக்கும், அது அதோடய இடத்த ரொம்ப பாதுகாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எம்பரர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஜுவைனைல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அடல்ட் ஸ்டேஜ் வரப்போ இதோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும், ப்ளூ வித் எல்லோ ஸ்ட்ரைப்ஸோட ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்ல ஒரு ஜுவைனைல் ஸ்டேஜில் இருக்கிறது. ஸோ இந்த 2 months அப்புறம் லாஸ்ட்டில் அந்த வீடியோ காட்டுறேன், லைட்டாக அந்த அடல்ட் ஸ்டேஜுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. எப்போயுமே புதுசாக நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணதும் டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது, ஒரு 40-45 minutes ஆகுது நம்ம அக்வாரியமில் இருக்க வாட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெறும் ஃபிஷஸ் மட்டும் எடுத்து டேங்க்கில் விடுறது நல்லது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ராஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராஸ் வெரைட்டி வந்து கீழே மண் இருந்துச்சுன்னா அதில் போய் தோண்டிகிட்டே இருக்கும், ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த ராசஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றிலாம் செப்பரேட்டாக தான் நம்ம வீடியோஸ் போடணும், அப்போ தான் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்மோக் ஏஞ்சல் ஒரு பேர் கூட கிடக்கு. ஸோ நீங்கள் ஏஞ்சல் வெரைட்டி வாங்குறீங்கனாலும் இல்லை டேம் ஷெல்ஸ் வாங்குறீங்கனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேங்க் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அடிச்சுக்கிறோம். ஸோ இதில் இருக்க ஃபிஷஸ் பற்றிலாம் நான் தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன். இது வந்து என்னென்ன டேங்க்கில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறது வந்து எம்பரர் ஏஞ்சல், அதுக்கடுத்தது வந்து ஸ்மோக் ஏஞ்சல், அதுக்கடுத்தது வந்து 3 spot, இதை வரிசையாக நான் காட்டுறேன். அப்புறம் நம்மகிட்ட கிளவுன் ஃபிஷஸும் இருக்குது, நீமோ ஃபிஷ்னு சொல்லுவாங்களே அதுவும், அதுக்கப்புறம் எல்லாமே ராஸ் வெரைட்டிஸ். நீங்கள் பார்க்குறது வந்து 2 months அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ இந்த எம்பரர் ஏஞ்சலில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் மாறுது பாருங்கள், அந்த கலரு எல்லோ கலர் வருது பாருங்கள்.
ஸோ ஃபிஷர்ஸுக்கு வந்து எப்பயுமே ஹைடிங் ஸ்பாட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ராக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ராஸ் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கவே முடியாது, அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் ஃபுல்லாக ஒழிஞ்சுக்கிறோம். எல்லா மீனுமே போய் ஒரு ஹோல்ஸ்க்கு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிரும். அந்த வீடியோவும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து எப்பயுமே லைட் எரியிற மாதிரி இருக்கக்கூடாது, நைட் ஃபுல்லாக நல்லா டார்க்காக இருக்கணும். ஸோ மார்னிங் வந்து 4 hours நல்ல பிரைட் லைட் கொடுக்கணும், அதிகமாக லைட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்கே ஃபார்ம் ஆயிரும். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டர் வச்சு இந்த மரைன் டேங்க் செட் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக செட் பண்ண முடியும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய ஃபிஷஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நிறையா இந்த டேங்க்ஸ் பற்றின அப்டேட் நான் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.